என்னுடைய பெயர் சிவகுமார். நான் அயனாவத்திலேருந்து வரேன். நான் வந்து ஐயா கிட்ட ஒரு 2.5 வருஷமாக இருக்கேன். உபதேசங்கள் வாங்கி பாடம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஐயா என்னுடைய ஒரு கொஞ்சம் பொதுவான கேள்விகள்லாம் இருக்குது எனக்கு. கேளுமா ஐயா. திருக்குறள் உள்ள செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் சரி, அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லி. ஆனால் ஏன் செவியை மட்டும் செல்வமாக சொல்கிறாரு? உடம்புல எவ்வளவோ இருக்கிற உறுப்புகள் பூராமே செல்வங்கள் தான். ஏதாவது ஒரு உறுப்புகள் இல்லைன்னா கூட செயல்பட முடியாது. ஐயய்யா, அப்படி இருக்கும்போது செவியை மட்டும் எதுக்காக அப்படி சொன்னால் இவ்வளோ தெரியாமல் தர்மம் சொல்லிட்டு போய்கிறாரு. காது ரெண்டும் ஒரு துணி வச்சு அடிச்சிடு. சரிங்க. யாராவது பேசுனா உனக்கு கேட்குதா பாரு. கேட்காது. ஏன் இத்தனை அங்கங்களுக்கு இதை கேட்கணுமே? அதுங்க கேட்காது. அப்போது ஒவ்வொரு அங்கத்தை ஒவ்வொரு விஷயத்துக்கு படைச்சிருக்கிறான் இறைவன். நீ பண்ணிக்கல. வாயினா சாப்பிட்றதுக்கு ஓணும், மூக்குன்னா மோடுறதுக்கு ஓணும், காதுன்னா கேட்கறதுக்கு ஓணும். அப்போது இத்தனை எந்தெந்த அங்கங்கள் எது எது செயல்புரியுமோ அதை தான் செயல்படும். நான் இந்த கண்ணை மூடிக்கணும். எங்கே காது இருக்குதா அதுக்கு பார்க்கட்டுங்க. என்ன பார்க்க முடியுமா? முடியாது. அப்போது கண் பார்க்குற பொருள், காது கேட்குற பொருள், மூக்கு மோடுற பொருள், வாயு சுவைக்கிற பொருள், உடலு உணர்கிற பொருள். அப்போ இந்த அஞ்சு பஞ்சபூதங்களாகவும் இருந்தது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், என்ன சொன்னார் பாடலில் நல்லா கவனிக்கணும். பாடலு தெரியும், பாடலை பாடினா போதாது. பாடலுக்குள்ளே அவர் என்ன வாக்கியத்தை சொல்கிறாரு, என்ன வார்த்தையை நிறுத்துறாருன்னு பார்க்கணும். என்ன சொல்கிறாரு? செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போது செல்வம்ன்றது இந்த மக்கள் என்ன நினச்சின்னுக்கிறான்னா, எனக்கு ரெண்டு பங்களா இருக்குது, நாலு கார் இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது, இதெல்லாம் செல்வம்னு நினச்சினுக்கிறான். இல்லை, செல்வம்னா செவி செல்வம். நீ கேட்குறது தெரியுமா செல்வம்? நல்ல வார்த்தைகள், நல்ல பாடல்கள், நல்ல விஷயங்கள் கேட்குறது தெரியுமா? அதுதான் உன் மனசை தொட போகுது. உன் ஊடு உன் மனசை தொடாது. அதனால் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம். அந்த செல்வம் எப்படிப்பட்டதுன்னா, இருக்கிற செல்வத்திலேயே தலையான செல்வம்டான்றார் இல்லையா? அப்போது உனக்கு காதுன்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய இசையை நீ கேட்க முடியாது. காதுன்னு ஒன்று இல்லைன்னா யார் என்ன பேசுகிறான்னு தெரியாது. அப்போது இந்த ஐம்புலன்கள்லேயும் சிறந்தது ஆகாய செல்வம், அது செவி செல்வம்ன்றது. அது ஆகாயம், கண்ணு நெருப்பு, மூக்கு காற்று, வாய் தண்ணி, உடல் மண், காது ஆகாயம். அந்த ஆகாயம்ன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த நாளும் இங்கே இல்லை. அதனால் சொல்கிறாரு, செல்வத்தில் செவி செல்வம் உயர்ந்த செல்வண்டாதுன்ட்டார். அவ்வளோ பெரிய பாட்டை சொன்னார், அதை போய் சாதாரணமாக சொல்கிறியப்பா, எப்படிப்பா நியாயம் சொல்லுப்பா? சாதாரணமாக சொல்கிறாங்க. ஏன் மற்ற உறுப்புகளுக்கு இல்லாத ஒரு, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குதுப்பா. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொன்றும் செய்யுது. காலுன்னா நடக்கணும், அதுக்கு தான் அது உதவும். வேற என்ன பண்ண முடியும் தல? வேற ஒன்றும் இல்லை. கையினா எடுக்கணும், அதை விட வேற என்ன பண்ண முடியும் தல சொல்லு? முடியாது. உடலைனா உணரணும், அதால் வேற என்ன செய்ய முடியாத? வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது ஒவ்வொரு புலன்களால் ஒவ்வொன்றை தான் செய்ய முடியும் இல்லையா? கண்ணை மூடிக்கோ. இங்கே யார் பேசுகிறாங்க, யார் இருக்கிறாங்க சொல்ல பார்க்கலாம். அவ்வளோ முக்கியமான புலன் தானே அது, தெரியுமா? தெரியாது. தெரியாது. அப்போது இறைவன் வந்து ஒரு பேரறிவாளன். அவன் சாதாரண மனிதன் கிடையாது, நம்மளை மாதிரி மனுஷன் கிடையாது. அவன் இறைவன். அதனால்தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நம்ம பேசுங்கிறோம். உனக்கும் காதுக்குது மூக்குக்குது வாய்க்குது, அமெரிக்கா இருக்கிறவனுக்கும் காதுக்குது மூக்குக்குது. அது வேறு நாடு வேறு சாமின்ட்டு வேறு வேறு மாதிரி படைக்கலை இல்லை? உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அத்தனை பெரிய மனிதன்னா இப்படி தான், மாடுனா இப்படி தான் இறைவன் பிரித்து வச்சு படைத்தான். ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே ஐம்புலனையும் பிரித்து இருக்கிறான். ஐம்புலன்களுடைய செயல்பாடுகள், கண்ணு பார்க்கறத காது பார்க்க முடியாது, காது கேட்குறத கண்ணு கேட்க முடியாது, மூக்கு மோடுறத வாய் வலிக்க முடியாது, வாய் சுவைக்கிறத மூக்குக்கு தெரியாது. அப்போது ஒவ்வொரு புலனும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமை. இப்போ நம்ம அஞ்சு பேர் இருக்கிறோம், அஞ்சு பேருக்கும் பேர் மனுஷன்தான். ஆனால் நான் செய்த நீ செய்ய முடியாது, நீ செய்த அவர் செய்ய முடியாது, அவர் செய்த அவர் செய்ய முடியாது. அஞ்சு பேருக்கும் செயல் உண்டு, ஆனால் ஒரே செயலை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஐம்புலனுக்கும் அஞ்சு செயல்கள் உண்டு. அதனால் காதுக்கு முக்கியம். காது என்ன கேட்குதோ அதான் உன் செயலாக ஆகப்போகுது.
அதனால் காதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த காது எப்படிப்பட்டதை கேட்கணும், அதான் முக்கியம். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் நாதஸ்வரம் ஏன் எப்போ வாசிக்கிறாங்க, மேலாம் ஏன் அடிக்கிறாங்க, அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம், அமங்கலமான வார்த்தைகள் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பார். அது ஏன் அந்த தாலி கட்டும்போது அடி அடின்னு கையாக காட்டுறான், அதை அடிக்கும்போது யார் எந்த அமங்கலியமான வார்த்தை பேசினாலும் அந்த மணமகள் காதில் விழக்கூடாது, அதுக்காக அந்த வாத்தியங்களை வச்சு வாசிக்கிறாங்க அங்கே இல்லை. எவ்வளோ பேர் அறிவாள் இல்லை, அதே மாதிரி இறைவன் பேர் அறிவாள், மனிதனை படைச்சு மனிதனுக்குள்ள. அப்போ இந்த காதாகப்பட்டது எவ்வளோ கிறகு நல்ல விஷயங்களையே கேட்கணும், அதுக்காக அந்த அந்த காதில் கேட்குற விஷயம் தீய விஷயம் அதில் விழக்கூடாது, அதுக்கு தான் அந்த வாத்தியம் வாசிக்க சொன்னான். நல்ல விஷயம் மட்டும்தான் ஓடணும், அப்போ இந்த காது நல்லதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போது நாத உபதேசம்னு உங்களுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தேன், இந்த நாத உபதேசம் கண்ணில் கேட்டுதா சத்தம், கண்ணில் கேட்கல, ஏன்பா முக்கியமான பொருள் கேட்கலையே, அது எப்படி கேட்காம இருக்கலாம், எது எதுக்கு எது எது செயல் புரியணுமோ அந்தந்த செயல் அது அது புரியணும். அதுக்கு தான் நான் குடும்பத்தில் சொல்லுவேன், ஒரு குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி இருக்கிறீங்க இல்லைங்க, நாங்கள் ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறோங்க, மனைவி புடவை எல்லாம் கூட நான் துவைச்சு போடுவோம்னா அது ஒத்துமையாக இருக்கிறதுக்கு இல்லை, அடிமைன்னு அர்த்தம். கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கணவன் செய்கிற தொழிலில் போய் மனைவி தலையிடக்கூடாது, மனைவி செய்கிற தொழிலில் போய் கணவன் தலையிடக்கூடாது, அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க செய்யும்போது அது சீராக இருக்கும். இந்த இடையில பூந்து குழப்பம்னா அது சீர் கெட்டு போயிடும். அது மாதிரி இந்த புலன்களில் அது அது தொழில் அது அது செய்தால் தான் நீ சரியாக இருப்ப, எல்லா செயலுக்கும் எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ நீ கண்டமாயிடுவேன் சொல்லு சாமி. நாத உபதேசம், நாத உபதேசத்தை விட்டுடுவேன் சொன்னேன், அது காதில் கேட்டு தான், தெரிஞ்சிக்க முடியாது, இங்க வந்தாதான் செவி செல்வம், செவின்றது எதுன்னு சொல்லுவாங்க, கட் செவின்னு பேர் அதுக்கு, என்ன செவி, கட் செவின்னு பேர் அதுக்கு, கட் செவின்னா என்னன்னா கண்ணும் காதும் சேர்ந்தது, ரெண்டும் சேர்ந்தது, கச்சவின்னா என்ன அர்த்தம், கண்ணும் காதும் சேர்ந்தது, கண்ணும் காதும் சேர்ந்தது, பாம்பு இருக்குதே அது காது கிடையாது, அது கண்ணாலேயே எந்த சத்தம் வருது யார் வரான் யார் போகிறான்னு பார்த்துடும், காது இல்லாத ஜீவன் பாம்பு. ஆனால் மனுஷனுக்கு இந்த மூன்றாவது கண் இருக்குது, அது கண்ணும் காதும் சேர்ந்தது, அதனால் அது கச்சவின்னு பேர். எந்த பாட்டு கேட்டாலும் அதில் கேட்கணும், எந்த சுவை சாப்பிட்டாலும் அதில் சுவைக்கும், அந்த சுவையை அதில் அறியணும், இது ஞானத்துக்கு போகிற படிகள் இது, சரிங்க. அதனால் இது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது, அதனால் அவர் என்ன சொல்கிறார், இந்த காதில் கேட்டுன்னு சுகமாக இருக்குன்னு. கர்மவினை பற்றிய ஒரு கர்மவினை, ஆ சொல்லு. இந்த கர்மவினையை பற்றி நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால் நான் ஐயா போன ஜென்மத்தில் நான் யாரையாவது கெடுத்திருந்தால் இந்த ஜென்மத்தில் நான் கெட்டு போகிறேன், போன ஜென்மத்தில் நான் யாரையாவது கொலை செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் என்னை ஒருத்தன் கொலை செய்யப்படுகிறான், நான் கொலை செய்யப்படுகிறேன். ஆனால் ஐயா இந்த மாதிரி இந்த இயற்கை பேரிடர்கள் வருது இல்லையா, இயற்கை பூகம்பம் இது மாதிரி வரும்போது கொத்து கொத்தாக மனிதர்கள் சாகிறார்கள், சரி, இது எந்த மாதிரியான கர்மை வினை நான் எடுத்துக்காதுங்கய்யா? கர்மை வினைன்றது உன்னுடைய துன்பம் தானே தவிர, நீ முன்னாடி ஒருத்தனை கத்தியில் குத்தினா பின்னாடி உன்னை ஒருத்தன் கத்தியில் குத்துவான், முன்னாடி ஒருத்தனுக்கு நீ சோறு போடலாம் பின்னாடி உனக்கு சோறு போடாது அப்படி இல்லை. சரி, கர்ம வினை அதுக்கு பயன் என்னன்னா செயல், வினைன்னா செயல், அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்கும், இன்பமுடையதாக இருக்கும், துன்பமுடையதாக இருக்கும். அப்போது நீ முன் செய்த வினையின் பயனாக இந்த பிறவியில் துன்பப்படுவேன், இது கொத்து கொத்தாக மடியுது, எது மடியுது, உடல் மடியுது, உடல் தான் மடியும், ஆன்மா மடிஞ்சதே கிடையாது, நீ செத்ததே கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நீ செத்ததே கிடையாது, செத்தா இப்போ வரப்போகிறதே கிடையாது நீ, அதனால் இந்த உடல் சாவரத்தை பற்றி கடவுள் பார்க்கறதே கிடையாது. மகாபாரதம்ன்ற ஒரு போரில் ஒரே ஒரு தீயவன் துரியோதனன் இல்லையா, ஒருத்தந்தானே கெட்டவன், ஆனால் அந்த ஒரு கெட்டவன் பல நல்லவங்களெல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டான்,
அதனால் அந்த இடமே கட்ட செயல் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஒரு கட்டவனை காக்க லட்சக்கணக்கான அழிவுகளை கிருஷ்ணன் உருவாக்கணும். அக்ரோணி கணக்கில் இறந்தது ஜனம். அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, ஏன்னா அவன் ஆடு. அப்போ அங்கே அழிக்கப்பட்டாதான் தர்மம் நிலை நிற்கும். அப்போ ஒரு கெட்டவனை அழிக்கிறதுக்கும் 1000 நல்லவனையும் அழிச்சு தான் ஆகணும், அதான் ஐதீகம். இதை தான் உலகம் பண்ணினுக்குது, இயற்கையும் பண்ணினுக்குது. ஒரு பக்கம் வந்து மனுஷனுடைய ஆசை அளவு கடந்து போயிடுச்சு. இந்தியாவையே ஒரே ஒரு ஆள் பேரில் எழுதுனா கூட எனக்கு பத்தாது, அமெரிக்காவையும் கொஞ்சம் எழுதுணும். அந்த அளவுக்கு ஆசை மிதமதிஞ்சு போயிட்டான் மனுஷன். இதனுடைய விளைவு எதை நோக்கி பயணம் பண்ணுது? தீமையை நோக்கி பயணம் பண்ணுது. இந்த தீமையினுடைய விளைவு எப்படி இருக்குன்னா பெரிய அதிர்வாக இருக்கும், யாராலையும் தடுத்துக்க முடியாத அதிர்வாக இருக்கும். அதுதான் இயற்கை பேரழிவுன்னு பேருது. அது யார் பண்ணுறா? மனுஷன் பண்ணல, இயற்கையே பண்ணிக்கினுக்குது. இன்னொன்று, ஒரு விஷயத்தை நீங்கள்லாம் உணரணும். இந்த பூகம்பம் வருது இல்லை, இந்த பூகம்பத்தினுடைய நிலை என்ன? அது இயற்கையில் வருதா செயற்கையில் வருதா? இதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தெரியல. கடல் சீற்றம் கொள்ளுது, அது இயற்கையில் கொள்ளுதா செயற்கையில் கொள்ளுதா? ஆனால் எந்த விஞ்ஞானியும் உண்மையை பேசுறதில்லை. இப்போ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அணுகுண்டுங்களை கடலில் சோதனை நடத்துகிறான். அதனுடைய அதிர்வில் தான் அந்த அதிர்வு, அது விழுந்த இடம், அந்த காற்று வெளியேறும் போது அந்த கடல் தண்ணி ஊருக்குள்ளே போகுது. அந்த அதிர்வு தான் பூமி அதிர்ச்சி வருது. இயற்கையில் வரவே வராது. ஏன்னா பூமி ஒன்றும் சின்ன கோழி இல்லை. இவன் போடுற குண்டுக்கள் தான் இந்த வினைகளை தீருது. இது மொத்தமே இது எவ்வளோ நான் காலில் நடக்குதுன்னா ஒரு 50 வருஷத்துக்குள்ள தான் இந்த அதிர்வுலாம். அதுக்கு முன்னாடி படி ஒரு அதிர்வு அப்போ இல்லையா? பூமி அப்போ இல்லையா? பிளேட்டு எல்லாம் எல்லா காலத்துலேயும் இப்போ இயற்கையாக இருக்கிறது இயற்கையாக இருந்துக்கிட்டாங்கிறான். செயற்கையில் இந்த செய்கிற செயல்களால் பூமி அதிர்வு, சுனாமி, பல அழிவுகளை உண்டாக்கிக்கின்னுக்கிறான். இப்போ இந்த இது இந்த சுனா இந்த கொரோனாவை என்னான்னு சொல்கிறான். எங்கன்னா அந்த உருவாயா வந்தது? மனுஷன் தானே உருவாக்கினா, சீனாக்காரன் தான் விட்டான்னு சொல்லிக்கிறான். அப்போது மனிதன் தான் மனிதன் ஆயிடுச்சு. இப்போ மனிதன் எதை வச்சு ஆயிடுச்சுக்கிறான்? விஞ்ஞானம்ன்ற ஒரு பேரை வச்சுக்கின்னு இவனையே இவன் ஆயிடுச்சுன்னு.